to Dreambeak Academy. நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா STAAD.Pro tutorials பார்த்துட்டு இருக்கோம். ஸோ STAAD.Proவில் எப்படி நம்ம ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் ஆர் கமர்ஷியல் பில்டிங்கை எப்படி டிசைன் பண்ணுறது அப்படின்ற ப்ரொசீஜர் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா STAAD.Pro பற்றி இன்ட்ரொடக்ஷன்ஸ் ப்ரீவியஸ் வீடியோஸே நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஸ்டாடை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி விண்டோஸ் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதில் நமக்கு எது எது எந்தெந்த ஏரியான்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மெயினாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து மெயின் விண்டோன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து டூல் பார் சொல்லுவாங்க. இது வந்து ஃபைல் மெனு, பேஜ் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு இந்த ஏரியாவை பார்த்திங்கன்னா டேட்டா ஷீட். ஸோ இந்த மாதிரி எதுக்கு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் டூல்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா எந்த பிளேஸில் இருக்குதுன்றதை நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரு பில்டிங்கை டிசைன் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைல் மெனு. ஃபைல் மெனு எங்கே இருக்குன்னா டாப்பில் இருக்கிறது எல்லாமே நம்ம ஃபைல் மெனுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபைல் மெனுவில் போய்ட்டு நம்ம மாடலை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ ஸ்டாடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மாடல் க்ரியேட்டிங், ஸ்டெப் 2 பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி அசைன், ஸ்டெப் 3 லோடு, ஸ்டெப் 4 அனலைசிஸ், ஸ்டெப் 5 வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டு, ஸ்டெப் 6 வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலிங் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் 1 மாடல் க்ரியேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த மாடலை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ மாடலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட்டோகேடில் ஸ்ட்ரக்சரல் மெம்பர், ஐ மீன் காலம், பீம், லேஅவுட்டை ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எக்ஸலில் நீங்கள் கோஆர்டினேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோடை யூஸ் பண்ணி நம்ம மாடலை க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒன் ஸ்டாட் எடிட்டர். ஸோ ஜஸ்ட் நம்ம கமாண்ட் கொடுக்கும் ப்ரோக்ராம் எப்படி டைப் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அது வந்து ஸ்டாட் எடிட்டர் வரும். நெக்ஸ்ட்டு ரன் ஸ்ட்ரக்சரல் விசார்ட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம இந்த மெத்தட்ஸில் எதை நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்டை ஷார்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் யூஸ் பண்ணி நீங்கள் மாடலை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் டைமில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ அந்த ரன் ஸ்ட்ரக்சர் விசார்ட் எப்படி போகணும் அப்படின்னா, ஃபைல் மெனுவில் ஜாமெண்ட்ரி இதை செலக்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் கிளிக் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரன் ஸ்ட்ரக்சரல் விசார்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கணும். அதை கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா இதில் 2 கேட்டகரி இருக்கும். ஒன்று ப்ரோட்டோடைப், இன்னொன்று சேவ்டு மாடல். ப்ரோட்டோடைப் அப்படின்னா என்னென்னா, ஆல்ரெடி சேம் மாடல் இருந்துச்சு அப்படின்னா அதுலேருந்து நம்ம மாடலை எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ரோட்டோடைப். சேவ்டு மாடல் அப்படின்னா நம்ம ஒரு G+1 ரெசிடென்ஷியல் பில்டிங்கை நீங்கள் டிசைன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதுவும் நம்ம கரண்ட்டாக பண்ண போகிற பில்டிங்கும் சேமாக இருக்குது, கொஞ்சம் தான் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சேவ்டு மாடல்ஸ் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ப்ரோட்டோடைப் மாடல் செலக்ட் பண்ணிக்கணும். ப்ரோட்டோடைப் மாடல் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மாடல் டைப்னு இருக்குது. ஸோ என்ன டைப் யூஸ் பண்ண போகிறீங்க, ட்ரெஸ்ஸா, ஃப்ரேமா, சர்ஃபேஸ், சாலிட், காம்போசிட் மாடல், இம்போர்ட் பிஏடி மாடல்ஸ், விபிஏ. ஸோ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரேம் மாடல்ஸ். ஃப்ரேம் மாடலை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பே ஃப்ரேம், நெக்ஸ்ட்டு கிரிட் ஃப்ரேம், ஃப்ளோர் கிரிட், கண்டினியூஸ் பீம், சிலிண்ட்ரிக்கல் ஃப்ரேம், ரிவர்ஸ் சிலிண்டர், சர்க்குலர் பீம். ஸோ இப்போது நீங்கள் என்ன டைப் ஆஃப் பில்டிங்கை டிசைன் பண்ண போகிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் இந்த டைப்ஸை சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். சர்க்குலர் பீம் மோஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் டேங்க்கோட ரிங் பீமை டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா சர்க்குலர் பீம் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்க்கு, சம்ப்பு அதெல்லாம் டிசைன் பண்ணுறீங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூஸ் பீம் இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு பே மட்டும் நம்மளுக்கு வந்து டிசைன் பண்ணணும், ஓகேவா, ஷார்ட் டைமில் எனக்கு வந்து அதோட ரிசல்ட் வேணும் அப்படின்னா ஒரு கண்டினியூஸ் பீம் செலக்ட் பண்ணி அதில் வந்து அந்த பீமோட ஸ்பேனு, அதோட லோட் எல்லாமே நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக பே ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா 3Dயில், ஓகேவா, காலம், பீம் எல்லாமே சைமல்டேனியஸாக பண்ண போகிறீங்க அப்படின்னா பே ஃப்ரேம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா ஃப்ளோர் கிரிட். ஸோ ஃப்ளோர் கிரிட்னா அப்படின்னா என்னென்னா, ஒரு ஃப்ளோர் எடுத்துகிட்டு அதில் என்ன பீம்லாம் எங்கெங்கே வருது அதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சென்ட்ரல் லைன் லேஅவுட் நம்ம ட்ரா பண்ணணும். அந்த சென்ட்ரல் லைன் லேஅவுட்லேருந்து நம்ம டைமென்ஷன் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ ஃப்ளோர் கிரிட்டில் பார்த்திங்க அப்படின்னா லென்த்து, வித்து, ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ இதை எப்படி என்ட்ரி பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு காலம் சென்ட்ரல் லைன் லேஅவுட் தெரிஞ்சிருக்கும். ஸோ காலம் சென்ட்ரல் லைன் லேஅவுட்லேருந்து எப்படி ஸ்டாடுக்கு வருது அப்படின்றத நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஏன்னா காலம் சென்ட்ரல் லைன் லேஅவுட்லேருந்து அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ட்ரி பண்ணுற டேட்டாஸ் தான். ஸோ அந்த காலம் சென்ட்ரல் லைன் லேஅவுட் தெரியாமல் நம்மளால் இங்கே வேல்யூஸே என்ட்ரி பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சென்ட்ரல் லைன் லேஅவுட்லேருந்து எப்படி இங்கே இந்த இடத்துல பேராமீட்டர்ஸ் லென்த்து வித்து எப்படி என்ட்ரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.